Dear Church, welcome you all in Jesus' name. Yesu Kristuvin naamathinale Melchizedek House of Glory sabaiyin saarbaga ungalai naan vaazhthugiren. Indha pudhiya maadhathil ungalai sandhikkathula romba sandosham. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருக்கு நேராக இருதயங்களை ஏறெடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தால் அழைத்தவர் நீருக்க பயமே இல்லை. வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீருக்க பயமே இல்லை. வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மையே நம்பி உள்ளேப்பா. வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மையே நம்பி உள்ளே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீ வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீ வருகையிலே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், பாழானவைகள் எல்லாம் பயிர் நிலமாய் மாறும். நம் மேலானவைகளை யோசிக்கும் பொழுது, மேலானவைகளை சிந்திக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். வனாந்தீரம் வயல்வெளியாகுமே, ஆழானவை பயிர் நிலமாகுமே. வனாந்தீரம் வயல்வெளியாகுமே, ஆழானவை பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. நிறைவாய் வரும் பொழுது நான் ஒரு பொழுதும் குறைவை எண்ணுவதில்லை. நாம் மேலானவைகளை நாடும் பொழுது ஒரு பொழுது கீழானவைகளை பார்ப்பதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், அப்பா இந்த மாதத்துல நான் முழுவதும் நிறைவானதை மாத்திரம் தேடவிருக்கிறேன், நான் நிறைவானதை மாத்திரம் சிந்திக்க இருக்கிறேன், நான் மேலானதை மாத்திரம் சிந்திக்க இருக்கிறேன், நான் மேலானதை மாத்திரம் பேசவிருக்கிறேன் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இந்த புதிய மாதத்துல ஓ இயேசுவே, ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே
நிறைவானவரை நாம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, நிறைவானவரை அழைத்து கொண்டே இருக்கும் பொழுது, நிறைவானவைகளை பார்க்கும் பொழுது, மேலானவைகளை பார்க்கும் பொழுது, இந்த மாதம் கர்த்தர் மேலானவைகளை நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம், பெரிய நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல, இந்த நவம்பர் மாதம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். யூ ஆர் பிளஸ்ட். இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட நரத்தினால நம்ம எல்லாரும் அவருடைய தழும்புகளினாலே குணமாயிருக்கிறோம், ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதே ஆசீர்வாதமும் நன்மையும் இந்த மாதமும் நம்மளுடைய வாழ்க்கையிலும், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேர் மீதும் அந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்து சேரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் நான் பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர், தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். உங்களிடத்தில் நான் பேச போகிற வாக்குத்தத்த வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தை, கொலோசியர் 3:2. பூமிக்குள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். செட் யர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபவ், நாட் ஆன் ஹர்த்லி திங்ஸ். மேலானவைகளையும் நாடப்போகிறோம் இந்த மாதம். த மந்த் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் விஷன். நம் பூமிக்குரியவைகளை பார்க்க போகிறதில்ல, நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலானவைகளை பார்க்க போகிறோம். எல்லோரும் பார்க்குற மாதிரி நம்மளுடைய விஷன் இருக்க போகிறதில்ல. எல்லாவற்றையும் வித்தியாசமாய், மேலானவைகளாய், கீழானவைகளாய் அல்ல, மேலானவைகளாய் பார்க்க போகிறோம். அந்த மாதிரியான ஆசீர்வாதமான மாதமாய் ஆண்டவர் நமக்கு தரவிருக்கிறார். நம்ம எவ்வளவு மேலான காரியங்களை பார்க்கிறோமோ அவ்வளவு மேலான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தர சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதற்கான சில வேத பகுதிகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். அப்போஸ்தலர் 20:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, பவுலும் அங்கே இருக்கிறவர்களும் என்ன பண்ணுறாங்க, மேல் வீட்டு அறையில் ராபோஜனைக்காக, கம்யூனியனுக்காக என்ன பண்ணுறாங்க, உட்காந்து பந்தி இருக்கிறாங்க. அப்பொழுது பவுல் வந்து ஆண்டவரை குறித்து, விசுவாசத்தை குறித்து, ஆண்டவர் நமக்காக மரித்ததை, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை குறித்து அவர்களிடத்துல வந்து பேசி கொண்டிருந்தார். பேசி கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு வாலிபன் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காந்து அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணிடுறாரு, அப்படியே தூங்கி என்ன பண்ணிடுறாரு, அந்த பக்கம் ஜன்னல் வழியாக 3rd floor கீழே விழுந்துடுறாரு. அவரை என்ன பண்ணுறாங்க, மரித்தவனாய் தூக்கிட்டு வராங்க. ஹல்லேலூயா. என்னாவது பவுல் என்ன என்ன பேசிட்டு இருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கலாம். ஏன்னா அப்போ கம்யூனியனுக்காக உட்காந்துருக்கிறாங்க. கம்யூனியன் எதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா, கம்யூனியன் வை வி செலிப்ரேட் கம்யூனியன். ஆக்சுவலி கம்யூனியன் நம்ம என்ன பண்ணோம், செலிப்ரேட் பண்ணோம், எல்லா நாளும் செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா கர்த்தரை நினைவு கூறும்படி, கிறிஸ்துவை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவை எப்போல்லாம் நினைவு கூறுமோ, எவ்ரிடே இஸ் எ செலிப்ரேஷன் வென் கிரைஸ்ட் இஸ் இன் யூ. அப்போ கிறிஸ்துவை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என்ன பண்ணோம், அதை செலிப்ரேட் பண்ணும். அது அவங்க என்ன பண்றாங்க, எல்லோரும் கூடி உட்கார்ந்து கிறிஸ்துவை நினைவு கூறும்படி, அவரை நினைவு கூர்ந்து கிறிஸ்து செய்ய நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை கொண்டு தான் பேசி கொண்டிருந்திருக்கலாம். சரிங்களா? அப்போ பேசி கொண்டிருக்கும் பொழுது, அப்போ கிறிஸ்துவருடைய வாழ்க்கையை நாம் கேட்கும் பொழுது, கிறிஸ்துவருடைய வார்த்தை நமக்குள்ளாக வரும் பொழுது, நம்மளுடைய இருதயங்கள் மாற்றப்படுகிறது, நம்மளுடைய பழைய சுவாபங்கள் ஒழிந்து நம்மளுடைய புதிய வாழ்க்கை வருகிறதா இருக்கிறது. அப்போ புதிய வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நமக்குள்ளாக வரும் பொழுது நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோம், கீழான வகையில் யோசிக்க மாட்டோம், மேலானவைகளே யோசித்துக் கொண்டிருப்போம். ஏன்னா கிறிஸ்து ஒரு பொழுதும் கீழானவைகளை யோசிக்கல, எல்லாவற்றையும் மேலாக யோசிச்சாரு. ஒரு கையில ஒண்ணுமே இல்லை, 5000 மேற்பட்ட மக்களை உட்கார வச்சுட்டாரு. என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு, கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படின்னா, எல்லாவற்றையும் மேலாக யோசிக்கிறவர். அப்போ இயேசு கிறிஸ்துவான சிந்தையை இப்போ பவுல் அந்த இடத்துல பேசி கொண்டு இருக்கிறாரு. அப்போ பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வாலிபன் என்ன பண்ணுறாரு, 3rd floor உட்காந்து எல்லாரும் பந்தி இருக்கிறாங்க, கம்யூனியன் இருக்கிறாங்க. அப்போ கம்யூனியன் இருக்கும் பொழுது, அப்போ பவுல் பேசும்பொழுது அதை கேட்டு கேட்டு என்ன பண்ணுறாராம், கேட்கும்பொழுது தூங்கிடுறாராம். தூங்கி என்ன பண்ணிடுறாரு, உங்கள் ஜன்னல் வழியாக கீழே விழுந்துடுறாரு. அநேகர் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், சர்ச்சில் தூங்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை கேட்கும்பொழுது தியானமாக இருங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. வார்த்தை மாம்சமாகி நம்ம என்ன பண்ணுமா, சுகப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால் வார்த்தையை பேசும்பொழுது எப்போதும் தியானமாக இருங்க. இன்னைக்கு அந்த
அந்த அந்த இடத்துல என்ன சம்பவம் பார்க்கறோம், அவர் தூங்கி கீழே விழுந்துறாராம், கீழே விழுந்து மரித்து போயிறார். என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக வரலனா நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி மரித்து போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மரித்து போனதா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எது செய்தாலும் அதுல ஒரு முன்னேற்றங்களே இருக்க முடியாது. எந்த காரியங்கள் நம்ம நம்ம செய்யணும்னு நினைத்தாலும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா வார்த்தை நமக்குள்ளாக வேறுன்றும் பொழுது நம்மளுக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரோ, அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. அப்பொழுது அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கதான ஒரு காரியங்கள், ஒரு ஒரு சுவாபங்கள் நமக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவாபம் நமக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. அதனால் தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது எல்லோரும் என்ன பண்ணுங்கள், தியானமாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது என்ன நடக்குது, அவர் கீழே விழுந்துடுறார். அப்போ கீழே விழுந்துட்டு அவரை என்ன பண்ணுறாங்க, மரித்தவனாய் கொண்டு வராங்க. அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, அந்த மரித்து போன சடலத்தை, இங்கே சடலம்னு சொல்லலை, அந்த மரித்து போனவனை அவர் தோல் மேலே போட்டுட்டு இவன் மரிக்கவில்லை உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பெட்டில் போடுறாராம். கொஞ்சம் நேரம் கழித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறவராக இருக்கிறார். அங்கே மிகுந்த சமாதானம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கான வைகள் நம்ம யோசிக்கும் பொழுது, ஏன்னா அது மிகுந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இதே ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நடக்குது. ஏன்னா யாவரு என்ற ஒரு சபை தலைவன் உடைய மகள் மரண தருவாயில் இருக்கும்பொழுது அவர் வந்து கூப்பிட்றாரு, வாங்க எங்கள் வீட்டில் என்னுடைய மகள் மரண தருவாயில் இருக்கிறான். அப்போது இயேசு கிறிஸ்து போகும்பொழுது அங்கே ஒரு ஒரு இன்னொரு அற்புதம் நடக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுது, அந்த மகள் மரித்து போயிடுறா. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போயிட்டு சொல்கிறாரு, எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க, எல்லாரும் இந்த என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஒப்பாரிலாம் வைத்துட்ருப்பாங்களே, ஒரே கலக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஒரு விதமான மனசோர்வில் இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு இயேசு கிறிஸ்து, ஏன் எல்லாரும் அழுகுறீங்க, அவள் என்ன பண்ணுற, அவள் உறங்கி கொண்டு இருக்கிறார், மறிக்கவில்லைன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாரும் நகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை பவுல் இங்கு கொண்டு இருக்கிறார். அவள் மறித்து போனாள் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அவள் உயிரோ இருக்கிறாள் என்று. அதே போல பவுல் சுத்தி இருக்கிறவங்களாம் அவன் மரித்து போனான் என்று சொல்கிறார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்றாரு, அவன் உயிரோடு இருக்கிறான் என்று. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் உலகத்துக்கு ஏற்றவைகளை பார்க்க மாட்டோம், நாம் அதற்கும் மேலானவைகளை பார்க்கிறவராய் இருக்கிறோம், அதற்கும் மேலானவைகளை சிந்திக்கிறவர்களாய் இருக்கிறோம். உலகத்தின் உள்ளவைகள் அது நமக்குரியவைகளே அல்ல, நாம் மேலானவைகளை நாடுகிறவர்கள், நம் மேலானவைகளை சிந்திக்கிறவர்கள். கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம் எப்படி கழுகுகளை போல உயர எழும்புகிறவர்களாக இருக்கிறோம், அப்புறம் கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் அழிவை பார்க்க மாட்டோம், நாம் அழிவை பேச மாட்டோம், நாம் சோர்வை பார்க்க மாட்டோம், சோர்வை பேச மாட்டோம், பலவீனத்தை பார்க்க மாட்டோம், பலவீனத்தை பேச மாட்டோம். எப்பொழுதும் கிறிஸ்துவினுடைய பலத்தை குறித்தே பேசிக் கொண்டிருப்போம், கிறிஸ்துவனுடைய சத்துவத்தை குறித்தே பேசிக் கொண்டிருப்போம், கிறிஸ்துவனுடைய நன்மையை குறித்தே, அவர் உயிர்த்தெழுதல் நிமித்தம் நமக்காக வந்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்போம். எப்பொழுதும் மேலானவைகளை சிந்திக்கிறவர்களாக இருப்போம். நம் மேலானவைகளை பார்க்கும் பொழுது, மேலானவைகளை சிந்திக்கும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் மேலானவைகளை மேலோங்கி நம்மை செய்ய நம்மை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அதே இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரை மேலானவைகளை மாத்திரம் நோக்கி பார்க்க போகிறோம். எந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் ஐயோ இந்த கடனை எப்படி கொடுக்க போகிறோன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் கடனையும் அடைத்து மீதம் எடுக்க செய்வார் என்று நினைங்க. உங்களுக்கு பலவீனமா இருக்கா, இந்த பலவீனத்தில் நான் எப்படி இதை செய்வேன் அப்படி நினைக்காதீங்க. நெகட்டிவா கர்த்தர் என்னுடைய பலவீனத்தை மாற்றி மான்கால்களின் பலத்தை எனக்கு தருவார்னு சொல்லுங்க. எப்பொழுதும் மேலானவைகளை பேசுங்க, மேலானவைகளை நாடுங்க, மேலானவைகளை யோசிங்க. கர்த்தர் நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் ஹல்லேலூயா சூப்பர் நேச்சுரல் விஷன் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாவற்றையும் ஒரு சூப்பர் நேச்சுரலாவே பாருங்க. ஹல்லேலூயா, எதை பார்த்தாலும் சூப்பர் நேச்சுரலாகவே பாருங்கள், எதை பார்த்தாலும் மேலானவைகளாகவே பாருங்கள், கீழானவைகளாய் பார்க்காதீங்க. கர்த்தர் நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்ய ஒரு பொழுதும் சோர்ந்து போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா, அவருடைய கரம் குன்றி போகவில்லை. ஹல்லேலூயா, எல்லா நாளும் நமக்காக நன்மையை செய்கிறவர். இந்த மாதத்திலையும் அதே நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். லெட்ஸ் டேக் எ ரெசல்யூஷன் டு ஹல்லேலூயா.
ஹalleluya set our mind things above ஹalleluya மேலானவைகளை பார்க்க நம்ம இந்த மாச ரெசல்யூஷன் எடுக்க போறோம் ஆ கர்த்தர் நமக்கு மேலான நன்மைகளை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார் அதே ஆசீர்வாதங்களின் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில பேசுகிறேன் தொடர்ந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே அப்பா எங்களுடைய இருதயங்களை நாங்கள் மேலாகினவைகளை யோசிக்க மேலானவைகளை சிந்திக்க எங்களுக்கு நீ கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு நாளும் தகப்பனை கீழானவைகள் அல்ல உலகம் யோசிக்கிறது போல அல்ல நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக வரும்பொழுது நாங்கள் கிறிஸ்துவை போல சிந்திக்கிறவர்களாக எங்களை நீ மாற்ற வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் அதை நன்மையும் ஆசீர்வாதம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் எங்களோட சபையின் மக்களோட வாழ்க்கையிலும் நான் பேசுகிறேன் கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க பாதுகாத்து காத்து வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே பிஸ்து நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ சர்ச் மறந்துடாதீங்க திஸ் இஸ் த மந்த் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் விஷன் எல்லாவற்றையும் மேலானவைகளாய் பார்க்க போதும் எதையும் குறை உள்ளவைகளாய் பார்க்காதீங்க மேலானவைகளாய் பாருங்கள் கர்த்தர் அப்படியே அந்த நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் காட் பிளஸ் யூ தொடர்ந்து எல்லா வாரம் செய்திகளையும் பாருங்கள் இந்த 1ஆம் தேதி வசனத்தை அநேகருக்கு பகிருங்கள் இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகள் அநேகரை போய் ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் God bless you. God bless you. God bless you.